50 ஆண்டுகளும் நீண்ட நெடியும் வரலாறுகளை உருவாக்கிய நம்முடைய கட்சிக்கு நம்மளை எல்லாம் வெளியேற்றிவிட்டு கட்சியை அபகரித்துக் கொண்டு பொதுச் செயலாளர் மேத்தியில் உட்கார்ந்து இருக்கிறீர்கள். நான் பாரத பிரதமர் தேசிய அளவில் கூட்டணி அமைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசு 4.5 ஆண்டு காலம் எந்தவித இடைஞ்சலும் இல்லாமல் நடைபெறுவதற்கு முழு ஆதரவு தந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்தான் என்பதை நாடு நன்றாகவே அறியும். அவர் இவர் கூப்பிட்டு பக்கத்தில் வலது தூரத்தில் அடுத்த பக்கத்திலே உட்கார வச்சு தேசிய அளவிலான ஒரு கூட்டணி அமைக்கிறார். என்ன ஆச்சு? ஒரே வார்த்தை, நான் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியிலிருந்து விலகிக்கிறேன். என்ன ஒரு கொடுமை! ஆக நம்பிக்கை துரோகத்திற்கு மறுபெயர் திரு எடப்பாடி பழனிசாமி. அது அன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியல் காலத்தில் தமிழர் மக்கள் முழுவதும் இன்னைக்கு பேசப்படுகின்ற கருத்தாக இருக்கிறது. இவ்வளவு துரோகங்களையும் நம்முடைய இயக்கம் இன்னைக்கு வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருந்த இயக்கத்தை சின்னாபண்ணப்படுத்தி சிதறுண்டு பலமுள்ள நம்முடைய இயக்கத்தை தொண்டர்களை பலமான நம்ம தொண்டர்களை பலவீனப்படுத்துகின்ற திரு எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளராக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் இப்பொழுது இந்த தொண்டர்களுக்காக புரட்சித் தலைவர் இந்தியா வழங்கப்பட்ட உரிமையை மீண்டும் தொண்டர்களுக்கே வழங்குகின்ற விலகலம் தான், யுத்தம் தான், தர்ம யுத்தம் தான் இந்த தர்மயத்தில் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.